இருக்காது. நீயும் அறிவுபூர்வமாக சிந்தித்து பார். இஸ்லாமியில் பல கடவுள் இருக்குமா? இப்படி இருந்து என்றால் இந்த மாதிரி சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கடவுள்கள் இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளிடத்தில் ஒன்னை கேட்டான் என்று சொன்னால் இரண்டையும் ஒரே நேரத்தில் எதிரும் உதிருமான ஒரு கேள்வியை வந்தால் அதை நடைமுறைப்படுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. அழிந்து போயிருக்கும் உலகம். அதனால் அந்த இறைவன் ஒருவன்கிறத உன் அறிவை சொல்லும் என்றும் சொல்கிறது. அடுத்ததாக இன்னொன்று, இந்த மதங்கள்ல இஸ்லாத்தை தவிர மற்ற மதங்கள்ல நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்களிடத்துல வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற இது மதங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. சிலர்கள் நெத்தியிலிருந்து பிறந்தவன் சொல்லப்படுகிறது, வர்ணாசிரம கொள்கை, அவர் வயிற்றிலிருந்து ஒருத்தன், காலிலிருந்து ஒருத்தன். இன்றும் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கு சிலர்கள், இந்து மாட்டு மத சகோதரர்கள் சிலர்கள் சில கோயில்களுக்கு உள்ளே போக முடியாது. சிலர்கள் சில கோயில்களுடைய கருவறைக்கு உள்ளே போக முடியாது. வெளியில நின்று வேசல் நின்று கும்பிட்டு போகலாம். ஒரே சண்டை, தேர் இருப்பதில் சண்டை. என்ன, நீ தாழ்த்தப்பட்டவன், நீ வந்து என்ன செய்யக்கூடாது, உள்ள வரக்கூடாது, நீ உள்ளே போவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது என்று இன்றும் என்ன செய்கிறது தமிழகத்தில், யார் பெரியார் வாழ்ந்த இந்த பூமியில இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற இடத்துல இன்றும் கூட என்ன செய்யப்படும் இருக்குது. இஸ்லாத்தில் உண்டா சிந்தித்து பாருங்க. இப்ப புதுசா இஸ்லாத்தில் வந்த ஒரு அழகான குரானுடைய வசனங்களை ஓதினாண்டா அவர் போய் இமாம் அடிப்பார் முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறார். அவர் முதல்ல போனோம்டா முதல்ல உள்ளவருக்கு முதல் சப்ல போய் நிப்பாரு. நாங்க ஆரம்ப பரம்பரையா இஸ்லாத்துல வந்த நாங்க பின்னாடி இருப்போம். எங்க தலை போய் அவருடைய காலில் தான் படும். யார் அவர் தாழ்த்தப்பட்டவர் என்ன, சில இடங்கள்ல பன்றி நாய் கூட போகலாம், ஆனா இந்த தாழ்த்தப்பட்டவன் போகக்கூடாது என்று சட்டங்கள் இன்றும் இருக்கிறது. இவனுக்காக வேண்டி தனி கூளைகள் வைக்கப்பட்டு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. இஸ்லாத்தில் அப்படி இருக்கிறதா? யாரும் என்னது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது இஸ்லாத்தில் யாரும் கிடையாது. எல்லாம் சமம் தான். நீ இஸ்லாத்தில் கொள்கைப்படிதான் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டியனா இஹ்வானுக்கும் ஃபித்தீன், இஸ்லாத்தில் நீ அனைவர்களும் சகோதரர் சகோதரிகள். தாராளமா பள்ளி அசல்ல உள்ளே வந்து நீ தொழலாம், நீ இமாமாக தலைவராக நின்று தொலை வைக்கவும் செய்யலாம். நல்ல ஓத கத்துக்கிட்டே நல்லா உனக்கு ஓத தெரிஞ்சிருந்தா நிறைய பேர்கள் நான் பார்த்திருக்கேன் புதிதாக இஸ்லாத்திய தலைவர்கள் நம்மளை விட அற்புதமா ஓத விடணும். அழகான கிராத்து ஓதி தொலை வைப்பவர்கள் இருக்கிறாங்க. அவரு அல்லாஹ் அக்பர் சொன்னாதான் இங்க பரம்பரை முஸ்லீமே அல்லாஹ் அக்பர் போகணும். இஸ்லாம் என்ன ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவரு தலையை உயர்த்துறதுக்கு முன்னாடி தலையை ஊத்தினா கழுதை தலையை எல்லாம் மாத்திருவான். அந்த அளவுக்கு கடுமையான எச்சரிக்கை. ஒரு மாற்று மத சகோதரர் போய் நின்று அவன் தொலை வச்சு அவன் சொன்ன மாதிரி நடப்பதற்கு உள்ள சமத்துவம் உரிமை வேற எங்க இருக்கு? நீங்க அறிவுபூர்வமாக சிந்தித்து பாருங்கள். எந்த மதத்தில் இருக்கிறது? கிறிஸ்தவ மதத்தில் கூட என்ன செய்கிறார்கள்? அங்க தான நாடார் கிறிஸ்தவர் தான் போடுறான். அரபு நாட்டுக்காரன் என்னதான் இருந்தாலும் அவன்கிட்ட வந்து இந்த இது இன வேறுபாடு இந்த மாதிரி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்ல. டக்குன்னு ஒரு கறி அப்படி கடிச்சிட்டு அவன் வாயில கொடுப்பான். அவன் திம்மா, அவன் கடிச்சு வாயிட்டு இவன் கடிச்சுமான். அவன் பாக்கலாம் போயிட்டு, என்னடா இது நம்ம தெருவுலயே நடக்க விட மாட்டேன்றாங்க. ஒரு எவ்வளவு பெரிய சேகா இருக்கிறான், பெரிய தலைவனா இருக்கான், அவன் திண்டதை கொடுக்கறான், அது திண்டீங்கன்னா என் பக்கத்துல உட்காடுறான். என்ன அவனோட பக்கத்துல நின்று நான் தொழுவுறேன்னு பார்க்கும் போது இந்த சமத்துவம் எங்கே கிடைக்கிறது? இஸ்லாத்தை விட வேற எங்கும் இல்லை. இந்த இஸ்லாத்துல தான் கடவுள் கொள்கை தெளிவாக இருக்கிறது. மனிதனை மனிதனாக கருதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் உலகத்தில் இஸ்லாத்தை தவிர வேற எங்கும் இல்லை. நீங்க சிந்தித்து பாருங்க, வேற எந்த மதங்களில் எல்லாம் இந்த அளவுக்கு மனிதனை மனிதனாக போற்றுகிறதா? ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவனையும் மற்றவனையும் பிரித்து பாராட்டுகிறதா? அவ்வளவு அழகான ஒரு மார்க்கமாக இருப்பதின் காரணத்தினாலும் இந்த மார்க்கம் உயர்ந்தது என்று சொல்கிறோம். அடுத்ததாக, இந்த குரான் ஒரு இறைவனிடத்தில் இருந்து வந்தது என்பதற்கு நான் இன்னொன்றையும் நான் சொன்னேன். முதலாவது, இதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. 1400 ஆண்டுகள் வரையிலையும் இன்றும் நாங்கள் பின்பற்றி உலகம் முழுவதும் அத்தனை பேர்களுக்கும் இதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்றோம். அத்தனை மொழிபெயர்ப்பையும் உங்கள் கையில கொடுக்கிறோம், படித்து பாருங்கள் என்று சொல்கிறோம். இதுல சந்தேகங்களை கேளுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு இதுல முரண்பாடு இல்லை. இன்னொன்னும் இஸ்லாம் சொல்லு, இன் குந்தும் ஃபீரை மின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அபுதினா ஃபாத்து பி சூரத்தி மிஸ்லி வதூஷுவதாக்கும் மிந்துனில்லா. எந்த அடியாரின் மீது, முகமது மீது இறக்கப்பட்ட இந்த குரான்ல உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இது இறைவன் வேதம் இல்லைன்னு நீங்க நம்புனீங்கன்னா இதே மாதிரி ஒரு குரானை நீங்க கொண்டு வாங்க பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு குரானை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வை தவிர யார வேணாலும் உதவிக்கு தேடிங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் விட்ட சவால் இன்று வரையில இருக்கு. இதே மாதிரி இலக்கியம் நயமிக்கதாக, இதே போன்று தெளிவான வாசகங்கள் உள்ளதாக, பாமரனும் புரியக்கூடியதாக வேற எந்த மதத்தில் இருக்கு? குரானை எடுத்து பாருங்க, சாதாரண நடை அழகா விளங்கும்.
அற்புதமாக விளங்கும் எல்லா காலத்திலும். இது வந்து எந்த மனிதனும் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ரொம்ப இலக்கிய தரத்தோடு இருந்தால் பாதி வரைக்கும் விளங்காது. இது இலக்கிய தரத்தோடும் எதுகை மோனையோடும் எல்லா வகையிலையும் இருக்கு. இன்னஹு ஃபக்கர கத்தர ஃபக்கத்தர சும்ம குதில கத்தர சும்ம குதில கபர ஃபக்கத்தர. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா ரேலையே முடியுற மாதிரி குரானுடைய வசனங்கள் எதுகை மோனையோட எல்லாம் வரும். இப்படியும் அல்லாஹ் குரான் வசனங்கள் எழுதியிருக்கலாம், ஆனாலும் என்ன செய்யும் விளங்குற மாதிரி சில எதுகை மோனையோட விளங்கியிருப்போம், அர்த்தம் விளங்காது, ஒன்னும் புரியாது, இப்படி இல்லாமல் அழகான இது. இது எப்ப சொன்னது? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இலக்கியங்கள் இலக்கியத்திலாம் இந்த உலகத்திலேயே ரொம்ப குடியுண்டு மேதைகளாக திரிந்த மிகப்பெரிய கவிஞர்கள் வாழ்ந்த காலத்தில் இட்டது. ஒரு ஒரு வரலாற்றை நான் சொல்றேன் உங்களுக்கு. இம்ரவுல் கைஸ்ன்னு ஒரு ஆள் நீங்க கேள்விப்பட்டீங்களா? அரபுலகத்தில ரொம்ப சிறந்த கவிஞன் அவன் தான். அவன் கவிஞன் எந்த அளவுக்கு கவிஞனுங்கிறதுக்கு அவனுடைய கவிதை அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னா எல்லாரும் அன்றைய காலத்துல கவிதைகளை எழுதி இப்ப பத்திரிகையில போடுறான், பாராட்டு வாங்குறான். அந்த மாதிரி அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா அந்த எழுதி மக்காவில் இருக்கக்கூடிய அந்த கவபத்துல்லாவில் எழுதி தொங்க விடுவானோ ஒவ்வொருத்தனும் கவிதையை. ஆஹா, எல்லாரும் வந்து படிச்சு போட்டா ஓஹோ ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவானோ. ஆனா இம்ரவுல் கைஸ் வருவானா வந்து பார்க்கும்போது எல்லாரும் பாராட்டியதுல அதுல 4 தப்பு சொல்லுவானோ, இது எப்படி இருக்கு இருக்கு பொறாமையில சொல்லல. டிஎன்டிஜே வீடியோ விசன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள், டிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம் எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ₹20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 DVD-களில் விலை ₹100 மட்டும். மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. உண்மையிலேயே அங்க தப்பு இருக்குமா? இது இங்க இலக்கண பிழை இருக்குது, இலக்கிய பிழை இருக்குது, இப்படி செய்யக்கூடாது. அப்ப உடனே என்ன செஞ்சாங்களா, மற்ற கவிஞர்கள் இவன் இருக்கிற வரையும் நமக்கு பேர் எடுக்க விட மாட்டாங்க அப்படிங்கறதுக்காண்டி அந்த குண்டர்களை எல்லாம் பயன்படுத்துற இதை அப்பவுமே பயன்படுத்தி இவனை காலி பண்ணிருவோம் சொல்லிட்டு மற்ற கவிஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஆள் அனுப்பி விட்டான். அனுப்பி விட்டா கூட்டிட்டு போய் இம்ரவுல் கைஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. பல குண்டர்கள் பணத்தை கொடுத்து கொண்டு போய் கொல்ல போறாங்களாம். கொல்ல போற நேரத்துல கடைசி ஆசை மாதிரி எதுவும் சொல்லணுமா? சொல்ற 2 வார்த்தை மட்டும் எழுதி கொடுக்குறேன், இதை போய் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க எங்கள்கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 அடி கவிதையை கொடுத்திருக்கான். யபுனத்தை இம்ராவுல் கைசி இன்ன அபாக்குமா அப்படின்னு 1/2 அடி. என்ன அர்த்தம்? யபுனத்தை இம்ராவுல் கைசி இன்ன அபாக்குமா, இம்ராவுல் கைசினுடைய அன்பிற்குரிய 2 பெண்மக்களே, உங்கள் இருவரின் தந்தை அப்படின்னு நின்றுச்சு பாதி. இவ்வளவுதான் படிச்சு பார்த்தேன். சரி, நம்மள ஒண்ணுமே சொன்ன மாதிரி இல்லையே, மாட்டி கொடுத்துருவாங்க குலம் என்னண்டு அப்படியே படிச்சு பார்த்தா ஒண்ணும் இல்ல சரின்னு கொண்டுட்டு போய் அவங்க பெண் பிள்ளைகிட்ட போய் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பொம்பளை பிள்ளைகளும் என்ன செய்யும், உரல்ல நெல் என்னமோ இடிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த கவிதையை பார்த்த உடனே மீதி அடியை அந்த பெண்மணி படிக்கிறாங்க. எப்படி படிக்கிறாங்க? கது குத்தியில காத்திலுகு கது அத்தாக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உலக்கையால எடுத்து அடித்து அவனை கொண்டாடுறாங்க. அடுத்த அடி என்ன சொல்றாங்க, உங்கள் இருவருடைய தந்தையை கொன்றவன் உங்களிடத்திலே வந்திருக்கிறான். கது குத்தியில காத்திலுகு கது அத்தாக்குமா, அவரை கொண்டவர் உங்கள் உங்க இருவரிடத்திலையும் வந்திருக்கான்னு போட்டு அடி அடிச்சு அவன் அப்படி கொண்டதாக வரலாறு எழுதியிருக்கான். இந்த அறிவு நீங்க அப்படி முடிப்பீங்களா? அப்படி உங்களுக்கு தெரியுமா அப்படி இருக்கா? அந்த கவிதையை இப்படி துவங்கினால் இந்தந்த வாசகங்களில் தான் முடிக்க வேண்டும் என்று இருக்குது. அவனுக்கு தான் தெரியும், கவிஞனுக்கு தான் தெரியும். இந்த சாதாரண மோட்டு பயிர்களுக்கு என்ன வழங்க, அவனை என்ன வெட்டுவான் குத்துவான் இதுதான் அவனுக்கு தெரியுமே தவிர, இந்த பொம்பளைகளுக்கு யாருக்கு? இம்ரவுல் கைசினுடைய மகளுக்கே இவ்வளவு ஞானம் இருக்குமானால் நீங்களா ஏதாவது முடிப்பீங்களா? 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோமா பிள்ளைங்களா? சோமா இருக்கிறாங்க நீங்க முடிப்பீ? அன்புக்குரிய மகளே, உங்க இருவருடைய தந்தை நல்லா இருக்கிறா, நீங்க சாப்பிட்டீங்களா, சோறு திண்டீங்களா, நீங்க முடிப்பீ கொடுத்தா? அவன் அந்த பெண்மணி குடிக்கிறாங்க. இந்த வார்த்தையினுடைய துவக்கத்திற்கு இந்த மாதிரி தான் முடியணும், இந்த துவக்கத்திற்கு இந்த வடிவத்தில் தான் அமையணும் அப்படின்னு உடனே பிடிச்சி அடித்ததாக சொல்லுகிறான்னா கவிஞர்கள் எவ்வளவு இருந்தா அவனுக்கு தான் அவன் சவால் விடுது. இதை ஏன் சொல்றா? கவிஞர்கள்லாம் பிற்காலத்தில் வந்தவர்கள், அந்த காலத்திலேயே மிகப்பெரிய கவிஞர்கள்லாம் இம்ரவுல் கைஸ் போன்றவர்கள்லாம் அவருடைய சந்ததிகள் எல்லாம் இருந்த காலத்தில் தான் இந்த சவால் கொண்டு வா இந்த குரான் மாதிரி, இதில் இருக்கக்கூடிய சட்டங்களை மாதிரி, இதற்கு இருக்க மாதிரி இலக்கியங்களை மாதிரி, சட்டங்கள் மாற்றம் இல்லாத மாதிரி நீ கொண்டு வாண்டு இன்று வரையிலும் சொன்னது கொண்டு வரல. இதான் குரான் இறை